ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சந்தோஷ் கேமர். இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் பால் ஈவெண்ட் வந்து நம்ம லார்ஜ் மொபைல் கேமில் இன்றைக்கி வந்து அப்பேர் ஆயிருக்கு. இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நடக்கும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு டயர் ட்ரூப்ஸ் இருந்தாங்களா அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு பால் இருக்கும், அந்த பாலை வந்து நம்ம கிக் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் அதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஈவெண்ட் வந்து நம்ம லார்ஜ் மொபைல் கேமில் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைஜாடி ஜிங்க் அதனால சைஜாடி தானே, ஆமாம், சைஜாடி டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 தராங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடப்ஸ் ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் தரானுங்க. நம்ம வந்து அதை நம்ம எடுக்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இதை வந்து நான் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது நீங்கள் பேஸ்கிட்டே எப்பயுமே பால்ஸ்லாம் தரமாட்டாங்க நம்ம லார்ட்ஸ் பால் வந்து, அதனால் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அந்த லார்ட்ஸ் பால் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஓரமாக தான் தந்துருப்பானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரத்தில் ரீலோகேட்டர் யூஸ் பண்ணி போயிட்டு அப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரீலோகேட்டர் மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பால்ஸ் அதாவது லார்ட்ஸ் பாலை ஸ்டீல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னது கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இல்லை, நிறைய டைம் ஸ்டீல் பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் வந்து லார்ட்ஸ் பாலை ரீலோகேட்டர் ஒரு 50 மீட்டர் கிட்டத்தட்ட நமக்கு, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல லார்ட்ஸ் பாலுக்கிட்ட இது பண்ணிட்டு, அதாவது உங்கள் கேஸ்டில் வந்து ரீலோகேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடப் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் பால்ஸ் கிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்பீடப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ட்ராவல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000க்கு மேலே ஸ்பீடப்ஸ் ப்ளஸ் 1000க்கு மேலே ஸ்பீடப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் பேஸுக்கே நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். பேஸுக்கு வந்து கிக் அவுட் பண்ண, அதாவது நம்ம பாலை லார்ட்ஸ் பாலை வந்து கிக் அவுட் பண்ண நீங்கள் வந்து ஆரம்பிச்சுங்க. ஏன்னா அதிகபட்சமாகவே நமக்கு ஸ்பீடப் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 1000 தான் இருக்கும். அதாவது ப்ளஸ் 1000க்கு மேலே தான் ஸ்பீடப்ஸ் வந்து, அதாவது அந்த ட்ராவல் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி அதாவது ப்ளஸ் 1000 வந்துருச்சுனாவே நீங்கள் வந்து இதுக்கு, அதாவது பேஸை நோக்கி உங்களோட பால் வந்து நீங்கள் இது கிக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் இங்கேருந்தே, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீலோகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பேஸுக்கு அடிக்கணும் அப்படின்னு எப்பயுமே நினைக்கவே நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், 100 மீட்டர் இல்லைன்னா 50 70 அந்த மாதிரி 70 மீட்டர் தான் கரெக்டாக இருக்கும். 75 மீட்டர் நீங்கள் தூரம் போனோடனே நீங்கள் திரும்பி ரீலோகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது அடுத்து அப்புறமே 75 மீட்டர் தூரமாக போனோன்னே, அதாவது பேஸ் கிட்ட போனோடனே நீங்கள் ரீலோகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது கிட்டத்தட்ட இதுக்குள்ளே வந்துடும் பார்த்தீங்களா, அந்த பேஸ் ஃபாண்ட் இதுக்குள்ளே, என்னோட பேர் பேஸை சுற்றி ஒரு இது இருக்கும்ல, அதுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பீடப் அதாவது ரீலோகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பேஸிக் கிக் அதாவது கொண்டு போய் கிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும். அதாவது பேஸை கிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 26,000 பாயிண்ட் வந்து ஒரே இதில், அதாவது ஒரே கிக்லேயே நீங்கள் முடிச்சிடலாம் இந்த ஈவெண்ட்டை. அப்படி இல்லை, பேஸ் என்னால் கிக் அவுட் பண்ண முடியல, பேஸில் நிறையா பேர் அதாவது தீஃப்ட்லாம் இருக்கானுங்க, தீஃப்ட் இல்லை அதாவது அடிக்கிறவனுங்களாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதாவது டார்க்னஸ்ட்டில் வந்து நீங்கள் அடிக்கலாம். டார்க்னஸ்ட்டில் அடிக்க அடிக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும், இருந்தாலும் கிடச்சிரும். அதாவது நம்ம வந்து அட்டாக் அதாவது ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம லார்ட்ஸ் பால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாள் ஈவெண்ட் தான், அந்த ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அப்பேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டைம் அப்பேர் ஆகும். அந்த 4 டைமும் அதாவது எத்தனை டைம் அதாவது எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம், 4 டைம் அப்பேர் ஆகும், 2 மணி நேரம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கேப் விட்டு அது மாட்டுக்கு வந்து அதாவது ரீஸ்பேன் வந்து ஆகிட்டே இருக்கும். அது ஒரு நாளைக்கு மட்டும்தான். இந்த மாதிரி நம்ம இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த ஈவெண்ட் வந்து எல்லாம் ரொம்பவுமே ஈஸி தான். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தம்ப்நெயிலுக்காக வச்சுப்போம் பார்த்தீங்கன்னா, அதை வச்சுக்கலாம். சரி சரி, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பேஸை நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ கிட்ட அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரீலோகேட்டர் யூஸ் பண்ணி வந்துடுறேன். ரீலோகேட்டர் யூஸ் பண்ணிட்டு வெட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதேமாதிரி தான். இது ஒரு பேசிக்கான ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது ட்ரூப்ஸ் இருந்தால் தான் நம்மளால் இந்த ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 10K அதாவது டயர் 1 ட்ரூப்ஸ் வந்து இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10K ட்ரூப்ஸ் இருந்தாவே போதும். டயர் 2 ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20K இருக்கணும். டயர் 3 100K அப்புறமே டயர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 200K இருந்துச்சுன்னா உங்களால் கொஞ்சம் அதிக தூரமாக வந்து பாலை கிக் அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரி இது எல்லாமே பேசிக்காகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கலைன்னா மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுமாதிரி ஆமாம்லாம் ஒரு டைலாக மறந்துட்டேன், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டைலாக நான் லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரி சொல்லிடுவோம் பார்த்தீங்கன்னா. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது லிமிடெட் சேலஞ்ச் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம 2வது ஸ்டேஜுக்கான வீடியோ வந்து நம்ம போடாமல் இருக்கும். அதாவது நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு நேற்று நைட்டு தான் கம்ப்ளீட் பண்ணேன். அதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் போட்டுறேன். அதாவது லிமிடெட் சேலஞ்ச் ஈவெண்ட்டில் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஒட்டுக்காகவே போடலாம்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், இன்றைக்குள்ளே நான் போட்டுறேன் சரிங்களா. சரி பார்த்தீங்கன்னா, நம்ம பெற்றுக்கி அதாவது பேஸை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். முதலாம் ஒரு கிட்ட யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பேஸுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் கில்டுக்காரனு தான் இருக்கானுங்க. அந்த தைரியம் தான், அதனால தான்
அது வேறு கில்டுக்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சர் அந்த மாதிரி தான். பார்த்திங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரீலொகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டேன், அப்புறம் இங்கே ஒரு ரீலொகேட்டர் யூஸ் பண்ணுவேன், இதில் ஒரு கிக் அவுட் பண்ணுவேன், அதாவது இங்கே வந்து ஒரு கிக் அவுட் பண்ணுவேன், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணதுனால உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது அதனால தான், ஆனால் பேசிக்காகவே ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, இந்த இவெண்ட் அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணுற ரிவார்ட்ஸையும் பெற்றுட்டோம். இந்த இதோட நமக்கு எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1023 சைஜாடி டிஸ்க் இருக்குது, இல்லை அதாவது டோக்கன்ஸ் இருக்குது. நமக்கு 2000 இருந்தால் போதும், நம்ம வந்து எடுத்துருவோம். சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சந்தோஷ் கேமர் ஐடி. நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.